சமய பணிகளோடு கல்வி சார்ந்த நடவடிக்கைகளிலும் இந்திய மாணவர்கள் மிளிர வேண்டும் என்ற வகையில் குவாலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் ஆண்டுதோறும் பல்வேறு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இவ்வாண்டு உயர்கல்வி பயிலும் வசதி குறைந்த 13 மாணவர்களின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தலா 5000 ரிங்கிட்டை உதவி நிதியாக தேவஸ்தானம் வழங்கியது. தொடக்கத்தில் கல்வி கடனுதவியாக மட்டுமே இந்நிதி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. அதன் பின்னர் மாணவர்களின் வாழ்வாதார மற்றும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு உதவி தேவைப்படுபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் கல்வி உதவி நிதியாக இத்தொகை வழங்கப்பட்டு வருவதாக கோலாலம்பூர் மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். இந்நிதியை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் அதை திரும்ப செலுத்த தேவையில்லை என்றும் அவர் கூறினார். மொத்தம் 13 பேருக்கு இன்று 61,340 வெள்ளி இன்றைக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். பிள்ளைகளுக்கும் 5,000 வெள்ளி கொடுத்துருக்கோம். ஒரு குழந்தைக்கு 3,840 வெள்ளி, ஒரு பையனுக்கு அந்த லேப்டாப்புக்கு 2,500 வெள்ளி, மற்ற எல்லோருக்குமே 5,000 வெள்ளி. சில அடிப்படை தகுதிகள் கொண்ட மாணவர்களுக்கே இந்த உதவி நிதி வழங்கப்படுவதாகவும் அவர் விளக்கினார். அவருடைய குடும்பம், அவர்களுடைய படிப்பு, அவங்களுடைய யூனிவர்சிட்டி அல்லது காலேஜினுடைய ரெக்கமெண்டேஷன், அந்த அடிப்படையில் நம்ம ஆராய்ந்து கொடுக்கிறோம். இன்று பத்துமலை திருத்தலத்தின் அலுவலகத்தில் நடைபெற்ற உதவி நிதி வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின்னர் ஆர் நடராஜா செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே தங்களின் பொருளாதார நிலை அறிந்து தக்க நேரத்தில் உதவி நல்கிய கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு மாணவர்கள் தங்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். எனக்கு கொடுத்த இந்த தொகையில் நான் என்னுடைய பள்ளிக்கான புத்தகங்கள் வாங்குவதற்கும் என்னுடைய டியூஷனுக்காகவும் பயன்படுத்துவேன். மேலும் என்னோட ஸ்பேக் செய்யறதுக்கு வந்துட்டு இந்த தொகையை யூஸ் பண்ணிப்பேன். நினைச்சேன் ஐடி படிக்கிறேன், ஸோ அந்த கோடிங் வந்து இது ரொம்ப ஸ்டோரேஜ்லாம் பார்த்த மாதிரி, ஸோ மேபி ஐ வில் பை லேப்டாப்லாம். ஸோ லேப்டாப் அண்ட் போகிற வேலை என்னோட காஸ்ட், போயிட்டு வர காஸ்ட், அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த நிதி வந்து நான் டெய்லி காலேஜ்க்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். தென் எங்கள் அம்மா சிங்கிள் மதர் தான், ஸோ வீட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இல்லையா செஞ்சிட்ருக்கேன், ஃபைனலி இன்டர்ன்ஷிப் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்டர்ன்ஷிப் போகிற வாசி அங்கே வந்து கொடுக்குற தொகை சம்டைம் பத்தாது. ஸோ நம்ம தங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ போக்குவரத்துக்கோ இந்த தொகை வந்து ரொம்ப உதவியாக இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் ஃபார் அ ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இந்தமாரி காசு கையில் இருந்துச்சுன்னா மற்ற திங்ஸ் நம்மளுக்கு பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ண வேண்டாம், நம்ம ஓன் திங்ஸ் வாங்குறதுக்கு நம்ம இந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிடிபிடின்னு கிடைக்குது, பட் ஸ்டில் இந்த உதவி நிதி வந்து என்னோடய அக்கமெண்டேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது எக்ஸ்பென்ஸ் லைக் சாப்பாடு இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த உதவி நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் பெற்றோருடன் சில பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர்.